ஹாய், வெல்கம் டு ஹெல்த்தி ஹோம்மேட் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட்டும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து என்ன பருப்பு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துடலாம். நான் வந்து கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு வந்து 3:1 விதத்தில், கடலைப்பருப்பு வந்து 3 பங்கும் 1 பங்கு வந்து துவரம்பருப்பும் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஊற வச்சு நம்ம மிக்சியில் அரைக்க வேண்டியதுதான். இதெல்லாம் தேவையான இன்க்ரீடியண்ட். நம்ம பார்க்கலாம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, சோம்பு இதெல்லாம் வச்சு ஒரு மாதிரி கொரகொரன்னு அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அந்த பருப்பை போட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு அரைச்சி நீங்கள் கொரகொரன்னு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வானிலையில் வந்து ஒரு சட்டி வச்சு அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. வெள்ளுளுந்து போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்திக்கோங்க. எனக்கு வந்து வெந்தயம் வேணுங்கிறங்காட்டி நான் போட்டுக்கிறேன். வெந்தயம் போட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பூண்டு ஒரு 15-20 பூண்டு வந்து நான் சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. அது நல்லா வெந்து வர வரைய கொஞ்சம் நல்லா அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா நல்லா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து நல்லா ஒரு 2 தக்காளி நல்லா பொடி பொடியாக அறுத்து அதில் சேர்த்திக்கோங்க. குட்டி குட்டி தக்காளி நான் சொல்கிறேன். இதே பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போதும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதை சேர்த்திக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்து நல்லா வதக்கி விட்டுட்டு புளிக்குழம்பு பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வீட்டில் அரைக்கிறது, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. புளி வந்து கொஞ்சமாக கரைச்சி அதில் சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா கொதி வர்ற வரையே விடுங்க. உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம வந்து பருப்பு சேர்த்துறதுனால கொஞ்சமாக இது பெருங்காயத்தை சேர்த்திக்கோங்க. இல்லைனா நீங்கள் அந்த உருண்டை அரைக்கிறோம் இல்லையா, அதுலேயே வந்து நீங்கள் அந்த பருப்புலேயே கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு அரைச்சிக்கோங்க. இதை நம்ம வந்து கொஞ்சமாக மல்லித்தூளும் வெங்காயமும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறோம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். அந்த பருப்புரண்டை அதை வந்து கொஞ்சமாக கார்னிஷிங் கொத்தமல்லி தூவி நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா கடைசியாக வந்து இதை போட்டுருங்க. இந்த உருண்டையை போட்டுருங்க. போட்டு ஒரு 10-15 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு அந்த உருண்டை வெந்துடும். பார்த்திங்கன்னா நல்லா உருண்டை வெந்து உடையாது. ஆக்சுவலி நம்ம கடலைப்பருப்பு இது சேர்த்துறதுனால உங்களுக்கு உடையாது. நீங்கள் துவரம்பருப்பு மட்டும் சேர்த்துற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக இட்லி சட்டியில் வேக வச்சும் கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம், உடையும் அப்படிங்கிற பயம் இருந்துச்சுன்னா. உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த்தி ஹோம்மேட் குக்கிங்கை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.